பெருமாள் சாமி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்கய்யா. ஐயா வணக்கம். பல தடவை நம் சமூகத்தில் கேட்கப்படும் ஒரு டயலாக், ஒருவர் நீங்க மனசு சொல்ல கேட்பீங்களா இல்ல புத்தி சொல்றத கேட்பீங்களா என கேட்கும்போது பல பேர் புத்தின்னு சொல்வாங்க, ஆனா அவங்க செயலை பார்த்தா மனசு சொல்றபடிதான் செய்வாங்க. நிறைய உதாரணம் சொல்லலாம். காதல் பெண்கள் மனசுக்கு பிடித்த ஆனால் தங்கள் பண வசதியை மீறிய விலை உயர்ந்த புடவை வாங்குவது, பணம் பற்றாக்குறையாக இருந்தாலும் நண்பருக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு போட்டியாக விலை உயர்ந்த பைக் கார் வாங்குவது. இது ஏன் நம் மனசு சொல்றதை கேட்கணுமா புத்தி சொல்றதை கேட்கணுமா? அதாவது நீங்க அந்த மாதிரி நீங்க தப்பா ஒண்ணு செலக்ட் பண்ணாலும் கூட அதுவும் புத்தி தான், அதுவும் புத்தி தான் கடைசியில வந்து அது செலக்ட் பண்ணிக்கிடுது. அது மனசு அப்படிதான் சொல்லணும். அதுல வந்து நம்ம வந்து மனசு சொல்லக்கூடிய ஆசையை வந்து புத்தியும் இது பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு முடிவுக்கு வந்துடும். எப்படின்னா நீங்க முடிவுக்கு வர்றதுக்கு பேர் புத்தி தான். தப்பா கூட முடிவுக்கு வரலாம், தப்பா முடிவுக்கு வந்தாலும் கூட புத்தி தான் தப்பான முடிவு எடுத்துருக்குன்னு தான் எடுத்துக்கணும். என் மனசு வந்து இப்ப ஆசை காட்டுறதோட அதோட வேலை முடிஞ்சிருது. கடைசியில் செயலுக்கு வர்றதுக்கு முன்னால புத்தி தான் முடிவு எடுக்கும், புத்தி தப்பா கூட முடிவு எடுக்கலாம். அதனால நியூட்ரலா தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. சரிங்க. அப்போ இந்த புத்திங்கிறது முடிவு எடுத்துட்டா அப்புறம் அதுக்கு அந்த செயல் தான் அந்த புத்தி கொண்டு போவாங்க. அப்ப ஆனா அந்த செயலுக்கு உண்டான கர்மா எல்லாம் நம்மளைத்தான் வந்து சேரும் இல்லைங்களா? அந்த என்ன அதனோட விளைவுகள் நம்மளை சந்திக்க தான் ஏற்றுக்கிட்ட தான் செய்யணும். நம்ம வந்து கார் வாங்க முடியும், சைக்கிள் வாங்க முடியும் கண்டிஷன்ல இருக்கிறவங்க கார் வாங்கினா அதனோட விளைவு என்ன ஆகும்? ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது, காற்று அடிக்கிறவங்க மட்டும்தான் கார் இருக்கு காசு. பெருமாள் சாமி, ஐயா வணக்கம். ஒருவர் நேர்மையாக வேலை செய்து வாழ விரும்புகிறார், ஆனால் அவருக்கு நேர்மையான வேலை எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக நல்ல துப்பாக்கி தயார் செய்யும் நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. வேலை மறுத்தால் அவரும் அவர் குடும்பத்தினரும் பட்டினி கிடைக்க வேண்டும். ஒருவித குற்ற உணர்ச்சியோடவே வேலை செய்கிறார். இப்பொழுது நமது தத்துவப்படி அவர் குற்ற உணர்ச்சிக்கு முக்கியம் கொடுக்காமல் வேலை செய்ய, அப்படி என்றால் வேலை நியாய தர்மத்தை மீறியதாக ஆகாதா? அவர் வேலையை விட்டால் குடும்பத்தை விட்டால் நியாய தர்மத்தை மீறியிருக்கும். இப்படி பல சமயங்களில் நியாய தர்மத்தை மீறித்தான் இன்னொரு நியாய தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது. மகாபாரதத்தில் கண்ணனின் வழிகாட்டல் இப்படி சில சமயங்களில் தர்மத்தை ஒரு நியாய தர்மத்தை மீறித்தான் இன்னொரு நியாய தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது. மகாபாரதத்தில் கண்ணனுக்கு இந்த நிலைதான். இதில் தங்களின் வழிகாட்டல் என்ன? அதாவது நம்ம பணத்தை ஒரு திருடிட்டு போயிடுறான், திருப்பி அவன் வீட்டில் பதுக்கி வச்சிருக்கிறான். இப்போ அவனை சண்டை போட்டு ஜெயிச்சு அதை எடுக்க முடியாது. அவனுக்கு தெரியாமல் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அதை நம்ம திருடிட்டு வந்துடலாம், அப்படி ஒன்றும் எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் வந்து துப்பாக்கி இப்போ கள்ள துப்பாக்கி செய்கிற நிறுவனம்னுட்டு சொல்லி ஒரு நிறுவனம்னுட்டு ஒரு அருமையான ஒரு பேரை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கிற மாதிரி கடத்து பாய்க்கு பண்ணக்கூடிய கம்பெனின்ட்டு ஒரு கம்பெனிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காரு. அந்த நிறுவனங்கிற பெயர் கொஞ்சம் இடிக்குது. துப்பாக்கி செய்யறாங்கன்னு சொல்லினா பரவாயில்ல, ஒரு நிறுவனம்னு சொல்லி ஒரு நல்ல டைட்டில் கீழே கொண்டாடுறது. இப்ப எத்தனையோ வேலை, இப்ப அதாவது பார்க்க போனான்னு சொன்னா எத்தனையோ தொழில்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வேலைக்கு ஆள் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் போட்டுட்டு அலையிறதுல இருக்கு. எத்தனை வேலைகள் இருக்கு. நம்ம வந்து அதுல வந்து சில ஸ்டேட்டஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு சில வேலைகளை நம்ம வேண்டானே டெலீட் பண்ணி விடுறோம். நம்மளால முடிஞ்ச வேலைகளே எத்தனையோ இருக்கு. எத்தனை வேலைகள் இருக்கு, ரொம்ப அதிகமான ஏனையும் கிடைக்காது. ஒரு நல்ல ஏனையும் கிடைக்கும், அதிகமான கிடைச்சோம்னா இந்த மாதிரி லிக்யூர் தயார் பண்றது, கள்ளச்சாராயம் வைக்கிறது, அதே மாதிரி கள்ள துப்பாக்கி தயார் பண்றது, கள்ள நோட்டு அடிக்கிறதுன்னு சொன்னா அதிகமான லாபம் கிடைக்கலாம். ஏமாத்துறது இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்ம அதெல்லாம் வேண்டானே ஒதுக்கினாலே நமக்கு நல்ல தொழில்கள் நம்ம கண்ணுக்கு படும். நம்ம ஏன் பண்றதுக்கு எத்தனையோ தொழில்கள் கண்ணுக்கு படும். கள்ளத்து பாய்க்கெல்லாம் நம்ம கண்ணில் படக்கூடாது.
கள்ளச்சாராயம் இருக்கிறது, கள்ளத்து பயத்தை இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் கண்ணில் படாமல் பார்த்துட்டா நல்லது. அந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்களா எப்படி? விளம்பரம் கொடுத்து பப்ளிக்ல.